2023ல சென்னையில் இருக்கக்கூடிய கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு. ஸோ தன்னோட வெயிட்டை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவர் ஐடியா கேட்டிருக்காரு. அண்ட் அதை கேட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சென்னையில் இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்குனே நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, அப்புறம் ஜிம் இருக்குது, நீ இதில் எதிலையாவது போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை கேட்ட கார்த்திக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான வெயிட் லாஸ் கம்பெனியில் போய் தன்னோட வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அவங்களும் கார்த்திக் அவங்களுடைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் சேர்த்துக்கிட்டு கார்த்திக்கு சில டயட் பிளான் அண்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்லி சில ஃபுட்டும் அதோடு சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் பவுடரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்த்திக்கும் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க சொன்ன ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ப்ரோட்டீன் பவுடரையும் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்காரு. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே அவரோட வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கார்த்திகோட வெயிட் குறைய ஆரம்பிச்ச அடுத்த 10வது நாளே கார்த்திக்கு ரொம்ப சிவியரான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் அவரை செக் பண்ணி பார்த்தப்போ கார்த்திகோடைய ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆகியிருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவரோட லிவரும் ரொம்பவே சிவியராக டேமேஜ் ஆகியிருந்தது. பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தப்போ தான் கார்த்திக் சேர்ந்திருந்த அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் வெறும் 10 நாளில் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக கார்த்திக்கை ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க வச்சிருக்காங்க. பட் அவர் எந்த அளவுக்கு அதிகமாக அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டாரோ அதை சரி கட்டுற அளவுக்கு அவர் தண்ணியும் குடிக்கல, அட் த சேம் டைம் ஒர்க் அவுட்டும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் அவர் கொடுத்துருந்த அந்த ப்ரோட்டீன் பவுடரானது ரொம்பவே தரமற்ற ஒரு பவுடர் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுதான் கார்த்திகோட ஹெல்த் மோசமாக போகிறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அடுத்த 3வது நாள்லேயே கார்த்திக் இறந்து போகிறதுக்கும் காரணமாக இருந்தது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை எந்த ஒரு சப்ளிமெண்ட்டோ எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை சப்ளிமெண்ட்டோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும், அதே மாதிரி ஒர்க் அவுட்டும் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர் தரமானது தானா, அதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸோட எடுக்கிறது ரொம்பவே நல்லது.